தமிழ்நாட்டில் சூறையாடும் சூறாவளி புயல் அதை குறித்தா நம்ம பார்க்க போறோம். மறக்காம நண்பர்களே, கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது. நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. உங்க பகுதிகளில் மழை பெய்தா எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுதுங்க. கிட்டத்தட்ட பல மாவட்டங்களில் கடந்த நாட்களில் கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்த்தது. இனி வருகிற நாட்களில் மழை பெய்யுமா அப்படின்னு சொல்லி பலர் வந்து கேட்டிருக்கீங்க. இன்றைக்கும் நாளைக்கும் மழை பகுதியாக சில இடங்களில் மட்டும் மழை என்பது தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அது எங்கெங்கெல்லாம் பதிவாகும்னு சொல்லி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இந்த புயல் வந்து மறைமுகமான ஒரு தாக்குதலை ஏற்படுத்த போகுது. நேரடியாக இந்த புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்கலை அப்படின்னாலும் ஒரு மிகப்பெரிய ஆபத்து மறைமுகமாக இந்த புயல் தமிழ்நாட்டிற்கு கொடுத்து போகிறது. அது என்ன ஆபத்து அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் தயவு செய்து வானிலை அறிக்கையை விட்டு விடாதீங்க. கடைசி வரைக்கும் கேட்டு என்ன வானிலை தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்காக தான் துல்லியமான வானிலை அறிக்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்களும் அறிவிக்கப்பட்டு வருது. லைக் பண்ணாதவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்று கனமழை வாய்ப்புள்ள மாவட்டங்களுங்க. இன்றைக்கு வந்து எங்கெங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் இன்றைக்கு வந்து மழை வாய்ப்பு இருக்குது. நீலகிரி, கோயம்புத்தூரில் சில இடங்களில் பகுதியாக மிதமானது முதல் கனமழை இருக்கும். தேனி, தென்காசியில் மாலை இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும், மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுதுங்க. நல்ல ஒரு மழை பொழிவு தமிழ்நாட்டில் பல இடங்களில் தொடர்ச்சியாக இந்த மழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் பதிவாகக்கூடும். நல்ல ஒரு விடாத கனமழை வாய்ப்புகளாக உறுதியாக நீங்கள் எதிர்பாருங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையினுடைய தீவிரம் என்பது கண்டிப்பாக பதிவாகும். வட தமிழக உள் மாவட்டத்திலும் கனமழை இருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் இதுவரைக்கும் மாவட்டம் முழுவதும் நல்ல ஒரு மழை பதிவாகியிருக்கும். ஆனால் இனிமே வரப்போகிற நாட்களில் மாவட்டம் முழுவதும் மழை எதிர்பார்க்காதீங்க. படிப்படியாக மழை குறைந்து பகுதியாக மழை இருக்கும். உள் மாவட்டத்தில் வந்து சில இடங்களில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். சேலம் மாவட்டத்தில் குறிப்பாக நமக்கு அந்த மேட்டூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகள், நாமக்கல், ராசிபுரம் பகுதிகள் எல்லாமே இடைவெளி விட்டு பரவலாக மழை பொழிவு இருக்கும். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர், சாத்தனூர் அணை, செங்கம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை வரை பதிவாகும். இடைவெளி விட்டு ஒரு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லா பகுதிகளுக்கும் இல்லாமல் பகுதியாகவே மழை வாய்ப்புகள் உள் மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்படுது. அப்போ மற்ற மாவட்டங்களில் மழை கிடையாதா? மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் போட்டிருக்கீங்க, உள் மாவட்டங்கள் போட்டிருக்கீங்க. அப்போ கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என்ன ஆச்சுன்னு கேட்கலாம். இந்த மாவட்டங்களில் மழை குறைய போது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் கடுமையான அனல் காற்று வீச தொடங்கும். அதுக்கப்புறம் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்காலில் சில இடங்களில் மிதமான மழை மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. டெல்டா மாவட்டத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டையில் சில இடங்களில் மிதமான மழை மட்டும்தான் இருக்கும். மாவட்டம் முழுவதும் மழை எதிர்பார்க்காதீங்க. தென் மாவட்டத்திலும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாகும். சில இடங்களில் மட்டுமே மிதமான மழை இருக்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கையில் மழை பகுதியாக சில இடங்களில் மட்டுமே மிதமான மழையாக இருக்கும். தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நிறைய பேர் புயல் பற்றி கேட்குறீங்க, கண்டிப்பாக அதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க, செம்ம மழை ப்ரோ, சூப்பராக மழை பதிவாச்சு, கனமழை வெளுத்து வாங்கியதெல்லாம் போட்டிருந்தீங்க. தருமபுரி, கிருஷ்ணகிரியிலேருந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் போட்டிருந்தீங்க. இனி வருகிற நாட்களிலும் இடைவிடாது பரவலாக பகுதியாக மழை பொழிவு ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக கேரள மற்றும் கர்நாடக மாநிலத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? ஏன்னா பலர் வந்து கேரள பகுதிகளிலிருந்தும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கேரளா பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலம் முழுவதுமாகவே கனமழை கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் வான மேகமூட்டமாக இருக்கும், சில நேரங்களில் கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும். மாவட்டம் முழுவதும் கேரளாவில் மழை எதிர்பார்க்கலாம். கர்நாடகாவில் மழை தீவிரம் பொறுத்த வரைக்கும் கடலோர பகுதிகளில் கனமழையாக இருக்கும். மங்களூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அந்த கடலோர பகுதிகள் எல்லாமே நமக்கு கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். கர்நாடகா பகுதிகளில்
கர்நாடகாவில் மற்ற பகுதி, கடலோர பகுதி இல்லாமல் மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த பெங்களூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் மிதமான மழை மட்டும்தான் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் கர்நாடக மாநிலங்களில் எதிர்பார்க்கப்படுதுங்க. தொடர்ந்து பல நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேரளா மற்றும் கர்நாடக மாநிலம் கேட்டதுனால தொடர்ந்து உங்களுக்கு அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. மறக்காமல் நண்பர்களே, உங்கள் ஊர் மற்றும் மாவட்டத்தின் பேரை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம், வானிலை பற்றிய சந்தேகங்கள் இருக்குமானால். சரி, இந்த வங்கக்கடலில் ஒரு புயல் ஒன்று உருவாகிறது, இந்த புயலால் தமிழ்நாட்டில் என்னங்க ஆபத்து, இல்லை இந்த புயல் எப்படி வந்து எங்கே கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லி பலர் வந்து கமெண்ட் செக்ஷனில் தொடர்ந்து கேட்டே வந்தாங்க. அதை குறித்தும் நண்பர்களே கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க. புயல் குறித்த அறிவிப்புகள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் இன்று புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கு புயலாக மாறிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களில் இது அதிதீவிர புயலாகவும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அதன் பிறகு வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பின்னர் வடக்கு வடகிழக்கு திசையில் திரும்பி வங்கதேசம் மியான்மர் கடற்கரை நோக்கியே நகரக்கூடும். தமிழ்நாட்டிற்கு இந்த புயல் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. எதனால் அப்படின்னா நமக்கு வடகிழக்கு பருவமழை கிடையாது. காற்றுடைய திசை இதில் முக்கியமாக பார்க்கப்படுது. அது மட்டுமல்லாமல் இந்த புயல் உருவாகியதுலேருந்தே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், இதுக்கு முன்பதாகவே நம்ம துல்லியமான வானிலை இருக்கே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம், தமிழ்நாட்டிற்குள்ளே நுழைய வாய்ப்பில்லை, தமிழ்நாட்டிற்கு அருகாமையிலும் வர வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதே போலவே இந்த புயல் பொறுத்த வரைக்கும் முதலாவது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கு பிறகு வடக்கு வடகிழக்கு திசையில் திரும்பி வங்கதேசம் மியான்மர் கடற்கரை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த புயலுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குங்கிறது குறித்தும் மிக தெளிவாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த புயல் காரணமாக தமிழ்நாட்டில் கடும் வெயில் சூறையாட வாய்ப்புகள் இருக்குது. புயல் சூறையாடாது, வெயில் சூறையாடும். ஏன்னா இந்த புயல் பொறுத்த வரைக்கும் திசை மாறுகிறது. இப்போ தான் நம்ம பார்த்தோம் அது எந்த திசை நோக்கி நகர்கிறதுன்னு சொல்லிட்டு. வடக்கு வடகிழக்கு திசையில் திரும்பி வங்கதேசம் மியான்மர் கடற்கரை நோக்கி நகர்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த ஈரப்பதத்தையும் உரிந்து கொண்டு இந்த புயல் பொறுத்தவரை கடுமையான வெப்பத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால் கடும் வெயில் தமிழ்நாட்டில் சூறையாடும்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த புயல் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கரையை கடந்திருந்தால் அதி கனமழை அதி தீவிர கனமழை எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் இந்த புயல் நமக்கு தமிழ்நாட்டில் வரல அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் தான் மிக அதிகமாக இருக்கும். ஆகவே எந்த இடங்கள்லாம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் 41 டிகிரி செல்சியஸ் முதல் 43 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பொறுத்தவரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வருகிற 13, 14 மற்றும் 15 தேதிகளில் கடுமையான வெயிலின் தாக்கம் சென்னையில் பதிவாகும். சென்னையில் கனமழைக்கான வாய்ப்புகள் இல்லை. பலர் கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க மழை வருமானு சொல்லி, அதற்கான வாய்ப்பு இல்லை. வெயிலுடைய தாக்கம் மிக கொடுமையாக வீசப்போகிறது. தேதிகள் அறிவிக்கிறோம், 13, 14, 15, 16 கூட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் பரவலாக மழையினுடைய வாய்ப்புகள் அதிகரிக்க கூடும். எப்போ அப்படின்னா சில இடங்கள், அதாவது குறிப்பிட்ட இன்று மற்றும் நாளை மட்டும் ஓரிடங்களில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு வரக்கூடிய நாட்கள் தான் வெயிலுடைய தாக்கம். அதுதான் உங்களுக்கு தேதி சொல்லியிருந்தோம், 13, 14, 15 சொல்லி உங்களுக்கு தேதிகள் சொல்லியிருந்தோம். இந்த தேதிகளில் மிக கொடுமையான வெயிலின் தாக்கம் இந்த பகுதிகளில் அனல் காற்று வீசக்கூடும். அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க. வெயிலுடைய தாக்கம் வரும் நாட்களில் மிகவும் அதிகரிக்கக்கூடும். கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு குறிப்புகள். இந்த வெயில் காலத்தில் என்னென்ன பாதுகாப்பு குறிப்புகள் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மிக விரிவாக பார்க்க போகிறோம். நண்பர்களே, பலர் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறோம். நமது தமிழ் வானிலை செய்திகள் மூலமாக வானிலையை துல்லியமாக தெரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாட்களும் எந்தெந்த பகுதிகளில் வெயில் தீவிரமாகும், எந்த பகுதிகளுக்கு மழை வரும் அப்படிங்கிற தகவலை துல்லியமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். வானிலையே முதல்ல எப்படி வானிலை தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிற தகவலை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நமது தமிழ் வானிலை செய்திகளை ஒவ்வொரு நாட்களும் மறக்காமல் பாருங்கள். அடுத்தபடியாக தாகம் எடுக்காவிட்டாலும் கூட போதுமான தண்ணீரை தயவு செய்து
குடிக்கவும். ஏன்னா இந்த தண்ணீர் வந்து பலர் குடிக்காதனால பல பிரச்சனைகள் இந்த வெயில் காலத்தில் வருகிறத பார்க்குறோம். தயவு செய்து தண்ணீரை அதிகமாக பயன்படுத்துங்க, குடிங்க. ஓஆர்எஸ் மற்றும் வீட்டில் தயாரித்த நீர்மோர், லசி, புளித்த சோற்று நீர், எலுமிச்சை சாறு போன்ற பானங்களை பருகி நீரழிப்பை தவிர்க்கவும். ஏன்னா இந்த பலர் வந்து இந்த மழை காலங்களில் முன்னெச்சரிக்கைகளை நம்ம அதிகமாக எடுப்போம், ஆனால் இந்த வெயில் காலங்களில் அதிகமாக யாருமே எடுக்கிறதில்ல. அதற்காகவே உங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட அறிவுரைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். நீங்கள் உங்கள் வீட்டிலே ஓஆர்எஸ், வீட்டில் தயாரித்த நீர்மோர், லசி, புளித்த சோற்று நீர், இது போன்ற வகைகள் நீங்கள் அருந்தி உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த வெயிலுடைய தாக்கம் அது போல் நமக்கு தமிழ்நாட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஏன்னா 40 டிகிரி செல்சியஸ்லேருந்து 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் மிக கடுமையான வெயில் வருகிறதுனால தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட அறிவிப்புகள் வந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. வெளிர் நிறமுள்ள காற்றோட்டமான பருத்தி ஆடைகளை அணியவும். அதனால் வந்து உடுத்தக்கூடிய ஆடைகளை சரியாக இந்த வெயில் காலத்தில் என்ன ஆடைகளை உடுத்த வேண்டுமோ சரியாக நீங்கள் அணிய வேண்டும். ஏன்னா இந்த வெயிலுடைய தாக்கம் என்பது 40 லிருந்து 43 என்பது மிகவும் அனல் காற்று கண்டிப்பாக வீசுகிறது அப்படிங்கிறதுனால உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. அதே போல் கை விசிறி இலைப்பாறை உபயோகிக்கவும். தொடர்ந்து நிறைய பேர் ஏசிலாம் நிறைய பேர் பயன்படுத்துவீங்க, இது உடல் நலத்திற்கு ரொம்ப கேடானது. அதனால நீங்கள் உங்களுடைய கை விசிறிகளை நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது ஒரு காற்றோட்டமான இடங்களில் நீங்கள் அமர்ந்தலாம். அடுத்ததாக கண்ணாடி மற்றும் காலணி அணிந்து குடையின் பாதுகாப்புடன் செல்லுங்க. நிறைய பேர் வந்து கூலிங் கிளாஸ்லாம் நிறைய பேர் இந்த வெயில் காலத்தில் பயன்படுத்துவாங்க. அதே போல் நீங்கள் காலணிகளை பயன்படுத்துங்க, குடையின் பாதுகாப்போடு வெளியே செல்லுங்கள். பகல் நேரங்களில் தான் இது மோசமான வெயில் தாக்கும். அதனால் குடையோடு எங்கே போனாலும் பகல் நேரங்களில் செல்லுங்கள். உங்களுக்காகவே நம்ம துல்லியமான வானிலை அறிக்கை அறிவிக்கப்பட்டு வருகிறது. உடல் நலத்திலும் பாதுகாப்பு செலுத்துங்க. வருகிற நாட்களிலும் இந்த வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் மிகவும் கொடுமையாக இருக்கும். முடிந்த வரைக்கும் நீங்கள் பகல் நேரங்களில் வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக பகல் 12 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்குமே கூட நீங்கள் வெளியே செல்கிறத நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். ஏன்னா அந்த 4 மணி நேரம் தான் கடுமையான வெப்பநிலை தமிழ்நாட்டில் வந்து பதிவாக போகிறது. அதனால் வீட்டிற்குள்ளேயே பாதுகாப்பாக இந்த பகல் நேரங்களில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் குழந்தைகளை வெயில் காலங்களில் வாகனங்களில் தனியே விட்டு செல்லாதீங்க. அடைக்கப்பட்ட வாகனங்களில் வெப்பம் அதிகமாகி குழந்தைகளுக்கு உயிருக்கு ஆபத்து கூட விளைவிக்கக்கூடும். ஆகவே மிகுந்த எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இந்த வெயில் காலத்தில் எப்படி எப்படியெல்லாம் உங்களுக்கு முன்னெச்சரிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு முழுமையாக இங்கே நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை நீங்கள் முறைமையாக கடைபிடித்து தொடர்ந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கப் போகிறது. அதற்காக தான் இவ்வளவும் உங்களுக்காக சொல்லப்பட்டு வருகிறது. சரி, கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளவு மழை பதிவாயிருக்கு அப்படிங்கிற தகவலை குறித்து நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நீங்கள் வந்து புயல் எங்கே கரையை கடக்கும், தமிழ்நாட்டில் வெப்பநிலை எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெயில் காலங்களில் பாதுகாக்கப்பட வேண்டிய முறைமைகள் என்னென்னலாம் நீங்கள் வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிற தகவலை நீங்கள் முழுமையாக கேட்டிருப்பீங்க. இப்போ கடந்த 24 மணி நேரத்தில் எவ்வளவு மழை தமிழ்நாட்டில் பதிவாகியிருக்கு அப்படிங்கிற தகவலையும் முழுமையாக நம்ம கேட்க போகிறோம். கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதிகளில் 9 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் பகுதியில் 7 சென்டிமீட்டர் மழையும், கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பகுதியில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. சிவகங்கை சிங்கம்புணரி பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் மழையும், நாமக்கல் ராசிபுரம் பகுதிகளில் 5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை பகுதிகளில் 5 சென்டிமீட்டர் மழையும், தேனி மாவட்டம் அரண்மனை புதூர் பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது. அதை தொடர்ந்து இந்த பகுதிகளில் மட்டும் மழை இல்லைங்க, பல இடங்களில் நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் பதிவாயிருக்கு. திருப்பூர் மூலனூர் பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. மதுரை மாவட்டம் பேரையூரில் 4 சென்டிமீட்டர் மழையும், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சேலம் ஓமலூர் பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழையும், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சமயபுரம் பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. தமிழ்நாட்டில் பல இடங்களிலும் மழை பொழிவு கொட்டி தீர்த்துள்ளது கடந்த 24 மணி நேரத்தில். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழையும், தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழையும், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. தேனி மாவட்டம் வீரபாண்டி பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது.
அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பரவலாக மழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம். விட்டு உள் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மட்டும் நல்ல ஒரு மழை பொழிவு தீவிரமாக இருக்கும். இன்னும் இரு நாட்களுக்கு மட்டும், அதன் பிறகு தமிழ்நாடு முழுவதும் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க தொடங்கிவிடும். தமிழ்நாட்டில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை ஈரோடு மாவட்டத்தில் 37°C பதிவாகியிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இந்த புயல் காரணமாக மீனவர்களுக்கு என்ன எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம மிக விரிவாக பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதே இல்லை, வீடியோ மட்டும்தான் பாக்குறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, லைக் பண்ணுங்க. அந்தமான் கடல் பகுதிகளில் 70 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று பொறுத்தவரை வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றானது வீசக்கூடும். ஆகவே இந்த புயல் காரணமாக வங்கக்கடல் பகுதிகளில் பல இடங்களில் பல பகுதிகளில் கடுமையான காற்று என்பது வீசிக்கொண்டு வருகிறது. வரப்போகிற நாட்களிலும் வீசக்கூடும். இது எல்லாமே ஒரு குறைந்தபட்ச காற்றுடைய வேகம்தான். இன்னும் வரும் நாட்களில் 120-140 கூட காற்றுடைய வேகம் அதிகரிக்கும். மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றானது வீசுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் 80 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்று என்பது வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தற்போது 80 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வீசினாலும் வரக்கூடிய நாட்களில் 120-160 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீச போகிறது. ஆகவே மீனவர்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றானது வீசக்கூடும். இப்போ வந்து நமக்கு மத்திய மேற்கு வங்கக்கடலில் 100 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று, சூறாவளி காற்று வீசிக்கிட்டு இருக்கு. வருகிற நாட்களில் 160-200 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலமான சூறாவளி காற்று மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வீசக்கூடும். ஆகவே இந்த பகுதிகளில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க நண்பர்களே. உங்களுக்காகவே நம்ம துல்லியமான வானிலை அறிக்கை அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நீங்க மட்டும் வானிலையை கேட்டு தயவு செய்து பயன்பெற்றுக் கொள்ளாதீங்க, மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தி அவங்களுக்கும் பயன்பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். வானிலை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஊர் மற்றும் மாவட்டத்தின் பெயர்களையும் நீங்க மறக்காம தெரியப்படுத்தலாம்.